Hey, Poomani! என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல நான் குளிக்கணும் அந்த பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன் ஆக பாக்குறேன் பாரு பாரு கொடுத்து வச்சுவேன் கல்யாண வயசு வந்துருச்சுன்னா ஒரு இளவட்ட பையன் தன் பெத்த தாய் தாப்பு கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படி கேட்பான எப்படி கேட்க முடியும் வெக்கமா இருக்குமா அதனால நாலு சாதிசனத்துக்கு முன்னாடி காலங்காதால வந்து ஒத்த கையில இந்த கல்ல தூக்கி போட்டான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம் உடனே அவனுக்கு தாய் தாப்பு பொண்ணு தேட ஆரம்பிச்சுவாங்க ஐயோ அப்படின்னு தெரிஞ்சு நான் இந்த கல்ல தொட்டிருக்க மாட்டேன் மாமா இது என்ன தூக்கி வீசுப்பியாக்க முடியாதுன்னு சொல்றாடே அதெல்லாம் முடியும் எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சுல ஆமா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ற ஏன் கோப்ப மாதிரி போய் பேசிட்டு இருக்கேன் அப்புறம் பத்தி நான் பேச எனக்கு ரொம்ப கோபம் எனக்கு வேணாம் என்ன பெரிய கோப்ப 100 ரூபாய் பந்தியா உன்னால என்னால முடியும் வேணாம் நான் தூக்க முடியாதா முடியும் சொல்றல ஆம்பளை எல்லாம் வர்றீங்க இந்த ஊர்ல பொம்பளை எல்லாம் கிடையாதா எதுக்கு மாமா பொழுது போக வேண்டாமா உங்க எத்தனை நாள் நான் பேசிட்டு இருக்கிறேன் என்னடா எங்க போச்சு இந்த புள்ள கதவு வர திறந்து போட்டிருக்கு கோழி ஒரு பக்கம் மேய்து கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் ஓடுது என்னாச்சு புள்ள அது வந்து மச்சா இளவட்டு கல்ல தூக்கிடுச்சா ஆமா மாமா நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் மாப்பிள இந்த மாதிரி இளவட்டு கல்ல தூக்கு வேணா தூக்கணும்னா அதுக்கு அர்த்தமே வேற என்ன உங்களை பாட்டு போங்கறானே வர 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 மாப்பிள கோப்பம் கோப்பறாரு
என்ன சின்னவங்களே இளவட்ட கல்ல எல்லாம் தூக்குறீங்களாங்க? அப்பவே நான் சொன்னேன்ல மாப்ள, இளவட்ட கல்ல எல்லாம் தூக்க வேணாம், ஏன்னா அந்த கல்ல தூக்கினா கோபலுக்கு பிடிக்காதுன்னு. அந்த காலத்துல கல்லையே தூக்காம கல்யாணம் பண்ண ஒரே ஆளும் கோப்பந்தான். டேய், நான் கல்ல தூக்கி கல்யாணம் பண்ணவில்லடா, காலை அடக்கி கல்யாணம் பண்ணுவேன். ஆமா, அப்ப காலைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஒரே அமுக்கு அமுக்கிட்டீங்க. ஏ மச்சா போய் சொல்றீங்க, தங்கச்சி சேர்த்து போயிருந்தது இப்படி புழுகிறீங்களே, நீங்க எங்க காலை இறங்கீங்க? இப்ப எதுக்குடா பழைய கதை எல்லாம் பேசுற? சரி சரி, அடக்குனீங்க அடக்குனீங்க. டேய், இளவட்ட கல்ல தூக்கினா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? என்ன அர்த்தம் நான் சொன்னேன், இளவட்ட கல்ல தூக்கினா ஒரு வாலிப பைய பெத்த தகப்பனை பார்த்து, ஏடா நாய, எனக்கு கல்யாண வயசு ஆயிருச்சு, இன்னும் ஏண்டா கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு கேக்குறதா அர்த்தம் சொன்னேன். இவ்வளவு அர்த்தமும் சொன்னேன், என்ன அர்த்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கல்ல தூக்கிய தீர்வுங்கிறேன். அது என்னடா, அது எதுவும் செங்கோட பாருங்க, நிறுத்தி நிறுத்தி பேசுற சொல்ற. இல்ல வந்து என்ன என்ன வந்து நீ சொல்றது பார்த்தா, நீ ஏதோ பேசாம குளிக்க போயிருந்த மாதிரியா? நான் வந்து அந்த கல்ல தூக்கிடன்னு பந்தயம் கட்ட மாதிரி பேசிக்கினே. ஐயா, இவருதான் அந்த கல்ல தூக்கிடன்னு பந்தயம் கட்டினாரு. சரியில்லை மச்சா. ஏண்டா, வயிறு இங்கேயா இருக்குது, காலையில இங்க வலிக்குதுன்னு சொன்ன சொன்னா பைசா சில மாறி மாறி வலிக்கும். கல் சமாச்சாரம் என்னன்னு கேளுங்க. வலிக்கும், பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன், அவன் தான் மாமன் மச்சான், ஏலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? வீட்டுல பெரிய ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நினைப்பு இருக்குல்ல, அவனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம். அத மனசுல வச்சுங்க, உள்ள போங்க போங்க உள்ள. மா, பொட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது மோர் கிடைக்குமாமா?